தமிழக வெற்றிக்கழக முதல் மாநாட்டிற்கு பந்தல் பணியை மேற்கொண்ட நபருக்கு தங்க முதலத்தை தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் பரிசாக அளித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்ட செயலாளருக்கும் தங்க முதலும் பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் தமிழக வெற்றிக்கழக மாநாடு நடைபெற்ற நிலையில் அந்த மாநாட்டிற்கு பணியாற்றியவர்களில் பந்தல் பணியை மேற்கொண்ட நபருக்கு தங்க மோதிரத்தை விஜய் பரிசாக அளித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்ட செயலாளருக்கும் தங்க மோதிரம் பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அந்த மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு விருந்தளித்து அவர்களை கௌரவித்திருக்கிறார் விஜய். மாநாட்டிற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு விருந்தளித்து அவர்களுக்கு தாம்பூலம் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பந்தல் பணியை மேற்கொண்ட நபருக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட செயலாளருக்கும் தங்க மோதிரம் பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய முதல் மாநாடு கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்ற நிலையில் அந்த மாநாட்டிற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு விருந்தளிக்கப்பட்டது. தாம்பூலத்தட்டில் உடவை, வேஷ்டி உள்ளிட்டவை வைத்து அவர்களுக்கு அவர்களின் குடும்பத்திற்கும் வழங்கப்பட்டது. பந்தல் பணியை மேற்கொண்ட நபருக்கு தங்க மோதிரம் பரிசாக அளிக்கப்பட்டது. அதேபோல விழுப்புரம் மாவட்ட செயலாளருக்கும் தங்க மோதிரம் பரிசாக அளிக்கப்பட்டது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். முருகேசன், சற்று முன்னதாகவே நேரலையில் நாம் பார்த்தோம், விஜய் விவசாயிகளை பார்த்துவிட்டு தொடர்ந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் அவர் யார் யாருக்கெல்லாம் பரிசு வழங்கினார் என்பது குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன விவரம்? தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் மாநில மாநாடு கடந்த மாதம் அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகில் வி சாலையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டு முதல் மாநில மாநாட்டை வந்து தென் மாவட்டங்கள் நடத்தலாமா அல்லது வடமாட்டில் நடத்தலாமா என்று பல்வேறு நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து கடைசியாக வந்து விக்கிரவாண்டியில் வந்து இந்த மாநாட்டுக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. சுமார் 207 ஏக்கர் இடத்தில் வந்து 90 ஏக்கர் நிலத்தில் மட்டும் மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டது. மீதி இடங்கள் அனைத்துமே வந்து பார்க்கிங் வசதிக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. மாநாடு பெரிய வெற்றி அடைந்தது. அதாவது அனைத்து கட்சியிலும், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அனைத்து கட்சியிலும் ஆச்சரியப்படும் அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்தது. இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுனால வந்து விஜய் அவர்கள் அந்த மாநாட்டு இடம் கொடுத்தவர்களுக்கு, அதாவது ஒவ்வொரு ஏக்கருக்கும் வந்து வாடகையாக 10,000 ரூபாய் ஏற்கனவே இடம் கொடுத்தவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. நிலம் கையகப்படுத்தும் போது அந்த இடம் எப்படி அது விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருந்ததோ அதே போல் தற்போதும் திருத்தி அமைக்க கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வந்து இந்த மாநாட்டு வெற்றியை தொடர்ந்து நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வந்து அவர்களுக்கு அழைத்து சென்னை கலெக்டர் கௌரவிக்கும் விதமாக வந்து தற்போது வந்து அவர்கள் வந்து மதியம் சைவ உணவும் அதே போன்று தாம்பூலத்தட்டில் வந்து வேஷ்டி சட்டை புடவை பழங்கள் வைத்தும் மஞ்சள் குமலம் வைக்கப்பட்டது. அதே போன்று மாநாட்டு பந்தலுக்கு அமைத்தவர்களுக்கு வந்து விஸ்வநாதன் என்பதற்கு மோதிரமும் மாவட்ட செயலருக்கு மோதிரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. காட்டியா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.